அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கு வாங்க விற்கோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிரிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்குகள் அதன் இன்றைய தேதியின் அடிப்படை செய்தியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை. இது ஒரு செய்தி மட்டுமே. இதுவரைக்கும் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ரெகுலராக பேசலாம். நேற்றுக்குள்ளே இதோட நீட்சி தான் இந்த வீடியோ. அதாவது நேற்று வந்து 6 டிசம்பருக்குள்ள நியூஸ் தான் இது. பட் நைட் அப்படி லேட்டாக வந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். முதலாவது பங்கு மேக்ஸ் சைட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இவங்க கிராண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ரூபா. புக் வேல்யூ 19 ரூபா. அதுக்கு டபுளாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அதேமாதிரி ஆர்ஓஇ மைனஸில் இருக்குது, ஆர்ஓசிஇ மைனஸில் இருக்குது, பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்ஓஇ -8, ஆர்ஓஇ 91, 0.91, பிஇ பார்த்தீங்கன்னா 44.9, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 50 கோடி உள்ள கம்பெனி தான். ரொம்ப ரிஸ்க்கானது தான். 50 கோடி கீழே இருக்குன்னா அவங்க என்ன மணிப்பேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா அப்பர் சர்க்கியூட்டில் தான் போயிட்டுருக்கு ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட அவங்க 52 வீக் ஐ கிட்ட தான் ட்ரேட் ஆகிறாங்க. நீங்கள் பார்க்கலாம். 52 வீக் ஐ வந்து 35 ரூபா, 52 வீக் லோ வந்து 11 ரூபா. ஸோ ரெண்டுக்கும் இடையில வந்து இது கொஞ்சம் ஒரு 2-3 மாதமாக அப்பர் சர்க்கியூட்ல தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு தான். கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்கியானது தான். பென்னி ஸ்டாக்னாவே ரிஸ்கி தான், அதில் யாரும் கண்ண முடிட்டு சொல்லலாம். அதேமாதிரி கடனாக பார்த்தீங்கன்னா 80 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வாக பார்த்தீங்கன்னா 14 கோடி. டெப்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெப்ட் ஈக்குவிட்டி பார்த்தீங்கன்னா 2.66. ஸோ டெப்ட்டும் அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்தாலும் 10 ரூபா தான். புக் வேல்யூட கம்மியாக தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் வேல்யூவே. பட் கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இருக்க நல்ல ப்ராஃபிட் வர இவங்க லாஸ் தான் பண்ணாங்க. லாஸ்ட் இயரில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே 2 வருஷத்தில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒன்று நல்லா இருக்குது. 52% ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இதில் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இந்த ஸ்டாக்கில். அதான் ஃபைனான்ஷியல் பார்க்கலாம். நீங்கள் 2013 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் இந்த 2022 மட்டும்தான் 1 கோடியே 50 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற வருஷம்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி தான். பட் இந்த வருஷம் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பீட் 5 ரூபா 10 ரூபா இருக்கிறத 5 ரூபாயாக மாற்றுறாங்க. அதாவது சாரி, ஸ்டாக் வெளியே 10 ரூபா இருக்கிறத 2 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் வந்து 5 ஷேராக ஸ்பீட் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாலேருந்து 2 ரூபாயாக மாறுது. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறுது. இதற்கான ரெக்கார்டட் எக்ஸிட் இன்னும் அறிவிக்கல. இது நேற்று வந்து மீட்டிங்கில் வந்து ஒன்லி இந்த ஸ்டாக் ஸ்பீட் தான் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸிட் ரெக்கார்டட் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். மேபி ஒரு வாரத்துலையும் வரலாம், 10 நாள்லையும் வரலாம், இல்லை 1 மாதம் கழிச்சு கூட வரலாம். சில கம்பெனி 2 மாதம் கழிச்சியும் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு நியூஸு. இந்த ஸ்டாக் வச்சுருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல நியூஸ் தான். மேபி இதனால் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கலாம். ஆல்ரெடி ஸ்டாக் அப்படி சர்க்கியில் போகுது. கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக் தான். ரெண்டாவது பங்கு என்னென்னு பார்க்கலாம். காமா ஹோல்டிங்ஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,944, கிட்டத்தட்ட 14,000 ரூபா. புக் வேல்யூ 7,991, கிட்டத்தட்ட 8,000 ரூபா. கிட்டத்தட்ட டபுளாக ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. பட் ரொம்ப ஹை வேல்யூ ஸ்டாக்கு, எல்லாராலையும் வாங்க முடியாது. கண்டிப்பாக இனால முடியாது தான். அதேமாதிரி ஆர்ஓஇ நல்லா இருக்குது, ஆர்ஓசிஇ சூப்பராக இருக்குது. ஆர்ஓஇ 22, ஆர்ஓசிஇ 34, பிஇ வந்து 7. கிட்டத்தட்ட எல்லாமே பாராமீட்டர் எல்லாம் நல்லா இருக்குது. ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் வர்றாங்க. ஸோ அது கூட நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் எல்லாம் 1.16% கொடுக்குறாங்க. டெப்ட்டு பார்த்தீங்கன்னா 3,815 கோடியும், ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 5,150 கோடியும் வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்குவிட்டி 0.74. ஸோ நல்ல ஒரு 1 கீழே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸே பார்த்திங்கன்னா 1,257 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33,320, கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ்லாம் ஒன்றுமே இல்லை. பட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போடுறது, அதனால் அதை நம்ம பக்கமாக எடுத்துக்கிட முடியாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 0.02% வச்சுருக்காங்க. இதெல்லாம் இதில் நல்ல விஷயம். ஆல்மோஸ்ட் ஸ்டாக்கில் எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருக்குது. இவங்க இபிஎஸ் மட்டுமே பாருங்கள், 1,948 ரூபா இபிஎஸ் லாஸ்ட் இயரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இதிலேருந்து. இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இவங்கள போர்டு மீட்டிங் 12 டிசம்பருக்கு நடக்க இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் செய்வது குறித்து முடிவெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி பைபேக் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நியூஸு. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சில பங்குகள் பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துடலாம். டிஎஃப்எம் ஃபுட்ஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 407 ரூபா. பட் இன்னும் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்க வாலண்டரி டிலிஸ்ட் பண்ணதுக்காண்டி அப்ளை பண்ணி அதுவும் ஆக போகிறாங்க. அதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க 263 ரூபா, கிட்டத்தட்ட இதுக்கு பாதிக்கு மேலே இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் ட்ரேட் நடந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வித்துட்டு வெளியே வரது ரொம்ப நல்லது. ஏன்னா டிலிஸ்ட் ஆக போகிறாங்க. பிட் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர், க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர். இந்த இடைப்பட்ட இதுக்குள்ளே அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சுருக்கவங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒன்று நீங்கள் பிட்டில் அப்ளை பண்ணி 263 ரூபா வாங்கிக்கலாம், இல்லைனா இப்போமே வித்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதை டிலிஸ்ட் ஆக போகிற ஸ்டாக்கு, வாலண்டரி டிலிஸ்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைனகான் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன் லிமிடெட். இவங்களுக்கு 116 கோடிக்கு ப்ராஃபிட் கிடச்ச இது ஆர்டர் கிடச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் க்ளவுட் சொல்யூஷன்
அதுவும் யூனியன் பேங்க்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான், 116 கோடி வரைக்கும் ஆர்டரு. இது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இதெல்லாம் சம்மந்தப்பட்டது, மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட க்ளவுட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காண்டி பேக்கப் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. இதான் இந்த வீடியோவில் இதுதான் நியூஸு. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லைனாலும் கீழே சொல்லிடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு. மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.